சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபீன்கள், தபஊ தாபீன்கள், நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமறையிலே வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் வல் ஜன்னா அல்லாஹ் அஸ்ஸமாவாத் வல் அர்த், உங்களுடைய இரட்சகனிடம் இருந்தும் உள்ள மன்னிப்பின் பக்கமும் சுவர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்கள். அந்த சுவர்க்கத்தினுடைய விசாலம் என்பது வானங்கள் பூமி அளவு. உஹிதத்லில் முத்தகீன், அந்த சுவர்க்கம் இரையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இன்னொரு வசனத்திலே இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ் அத்தகாக்கும், உங்களை சங்கையானவர் யார் என்றால் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். நாங்கள் எந்த ஒரு வணக்க வழிபாடுகள் சடங்கு சம்பிரதாயங்களை நிறைவேற்றுவதாக இருந்தால் அதில் இறையச்சம், அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த இறையச்சம் இருக்கும்போது தான் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய அந்த சொர்க்கம் எல்லாமே நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சொர்க்கத்தை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் உஹிதத்லில் முத்தகீன், அது இறையச்சம் உள்ளவர்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா ஆல இம்ரான் 139வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்தும் அல்அலவுன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் பலஹீனப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், நீங்கள் ஈமான் கொண்டிருந்தால் நீங்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். முஸ்லிம்கள் உண்மையிலேயே ஈமான் கொண்டிருந்தால், அவங்க பலஹீனப்படாமலும் அவங்க கவலைப்படாமலும் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தான் வெற்றியாளர்கள்ங்கிறத அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொல்லி காட்டுறான். இன்றைக்கு உலக அரங்கில் முஸ்லீம்களுக்கு எதிரான பிரச்சனைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. முஸ்லீம்களை தீவிரவாதிகள் என்று சொன்னாலும் உலகத்தில் முஸ்லீம்கள் அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, அந்த அழிப்புக்கு காரணமாக இருக்கிற தீவிரவாதிகள் யார் என்ற ஒரு கேள்விக்கு விடை இல்லாமல் இருக்குது. இந்த முஸ்லீம்கள் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் சித்திரவதை செய்யப்பட்டாலும், இந்த முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் கடும்போக்கு உள்ளவர்களால் கடுமையாக நடத்தப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் வெற்றியாளர்கள். எப்போ அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால், அவர்கள் பலஹீனப்படாமலும் கவலைப்படாமலும் இருந்தால். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறனால இன்ன அவுலியா அல்லாஹ் லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அல்லாஹ்வுடைய உண்மையான நேசகர்கள் யார், அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இந்த பயமும் கவலையும் எப்போ நமக்கு வரும், நம்ம வாழ்க்கையில் நடந்து முடிந்த இறந்த காலங்களை நினைக்கும் போது வாரது கவலை, நடக்க போகிற எதிர்காலத்தை நினைத்து வாரால் வாரது பயம். எதிர்காலத்தை நினைத்து நினைத்து பயப்படுறதும் நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து கவலைப்படுறதும் மூமின்களுடைய பண்பு அல்ல. அவர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். யதார்த்தத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இந்த ரெண்டுமே நிகழ்காலத்தில் நடக்குது. நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படுறதும் நடக்க போறதை நினைத்து பயப்படுறதும் நிகழ்காலத்தில் நடக்குது. அதனால நிகழ்காலத்தில் நம்மளால மிகவும் உன்னதமான ஒரு நம்பிக்கையோட, தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, நல்லது நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட, எதிர்பார்ப்புகளோட நம்மளால வீரியமாக நடைபோட முடியாம போகுது. எனவே இந்த இரண்டும் இல்லை என்றால் நாங்கள் நிச்சயமாக வெற்றியாளர்கள், நம்ம சாதனையாளர்கள் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எனவே நாங்க இந்த இறையச்சத்தோடு, ஈமானோடு, நம்பிக்கையோடு நாங்கள் இருக்க வேண்டும். இந்த நடந்து முடிந்த நினைத்து, நடந்து முடிந்த விடயத்தை நினைத்து கவலைப்படுறதும், நடக்க போறத நினைத்து பயப்படுறதும் எப்படி நம்மகிட்டருந்து இல்லாம பண்றது அப்படி என்று கேட்டால், நம்மிடத்துல ஈமான் முழுமை அடைந்தால். அதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லலாம், இன்குன்து மூமினின், நீங்க வெற்றியாளர்களாக இருந்தால், நீங்க ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் நீங்க தான் வெற்றியாளர்கள் என்கிறார். நீங்க ஈமான் கொண்டிருந்தா நீங்க தான் வெற்றியாளர்கள் என்கிறார். அப்ப ஈமான் கொண்டால் என்னெல்லாம் ஈமான் கொள்றோம், நம்ம ஈமான் கொள்ற முக்கியமான விஷயம் ஆறு என்று மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம். அதுல ஆக கடைசியாக வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா, நல்லதோ கெட்டதோ கதிர் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது இறைவன் புறத்திலிருந்து நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் வச்சுக்கணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாங்க நம்பணும். எனவே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் நான் நடக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது நிச்சயமா நமக்கு என்ன செய்யாது, கவலை வராது. அதுல இன்னொரு நம்பிக்கை உறுதி அடைஞ்சிட்டே இருக்கும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் சொல்லி காட்டுறான், வல நபுலு வன்னக்கும் பிஷை மின் அல் கௌஃப் வல் ஜூ வ நக்ஸ் மின் அல் அம்வால் வல் அன்ஃபுஸ் வ தமரத். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், பயத்தால்
பசியால் விளைச்சல் சேதத்தால் உயிர் சேதத்தால் பொருளாதார சேதத்தால் உங்களை நாங்கள் சோதிப்போம் அப்படின்ற அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு வசனத்தில் சொன்னா வல நபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலம, உங்களை நாங்க யார் மின்ஹுல் முஜாஹிதீன வஸ்ஸாபிரீன், யார் தியாகி யார் பொறுமையாளி என்று பார்க்கும் வரைக்கும் சோதிச்சுக்கிட்டே இருப்போம் என்கிற அல்லாஹ். அப்ப அல்லாஹ் நம்மளை சோதிப்பான் என்கிறது உறுதி, அல்லாஹ் நம்மளை பசியால சோதிப்பான் பயத்தால சோதிப்பான் என்கிறது உறுதி, உயிர் சேதத்தால சோதிப்பான் பொருளாதார சேதத்தால சோதிப்பான் என்கிறது உறுதி. இது இத்தனையும் நடந்துகிட்டு இருக்குது. முஸ்லீம் சமூகம் கொல்லப்படுறாங்க, முஸ்லீம் சமூகத்தினுடைய பொருளாதாரம் தீக்கிரையாக்கப்படுது, அது கொள்ளையடிக்கப்படுது, முஸ்லீம்கள் சித்திரவதை செய்யப்படுறாங்க, இப்படியெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது. இது ஈமானை இன்னும் அதிகப்படுத்தணும் நமக்கு. அல்லாஹ்வுடைய வாக்கு உண்மையாயிட்டு இருக்குது, அல்லாஹ் நம்மளை சோதிப்பான். இந்த சோதிப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஃபபஷ்ஷிரி சாபிரீன், நபியே அந்த பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவர்களுக்கு நன்மாராயணன் சொல்லுங்கிறான். இந்த விஷயத்தில எல்லாம் நாங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, இந்த பொறுமையை எப்படி கடைபிடிக்கிறது, இந்த பொறுமையை எப்படி நாங்க கடைபிடிக்கிறது, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நாங்கள் நம்பும் போது நிச்சயமா நம்மளால பொறுமையை கடைபிடிக்க முடியும். பொறுமைங்கிறது நடந்து முடிந்த விஷயம் ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் நம்முடைய நடத்தை மாற்றம் ஏற்படுறதுதான் பொறுமை இல்லாத ஒரு நிலைங்கிறது. நடந்து முடிந்த ஒரு விஷயம் நம்ம ஏற்றுக்கிட்டு போகும்போது நம்ம சாதாரணமா இருந்துகிட்டே இருப்போம். ஒரு மழை பெய்யுது நம்ம ஏத்துக்கிறோம், சாதாரணமா இருக்குது. வெயில் அடிக்குது நம்ம ஏத்துக்கிறோம், அப்ப நம்ம நியாயமா இருக்கிறோம். ஆனா சில விஷயங்களை நம்ம ஏன் இப்படி நடக்கணும் என்று நினைக்கும் போது, நடந்து முடிந்த விடயங்களை நாம் மனசால ஏற்றுக்கொள்ளாத போது நம்ம பொறுமையை இழந்து விடுறோம். அதனால கோபம் வருது நமக்கு. அதனால நம்ம என்ன செய்யறோம், வேற நடத்தைகளுக்கு உள்ளாகிறோம், திட்டுறோம், ரொம்ப வேதனைப்படுறோம். சிலர் அல்லாஹ் இருக்கிறானா அப்படின்ற சில கேள்வியில கேட்டுருவாங்க, அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப பொறுமை இல்லாத ஒரு நிலை ஏன் வருது அப்படி என்றால், நடந்து முடிந்த விடயத்தை நம்ம மனசால இன்னும் ஏற்றுக்காத நிலையில தான் வருது. கலா கதிரை ஈமம் கொண்டிருந்தா எல்லாத்தையும் ஏற்றுக்குத்தான் ஆக வேண்டும், நல்லது கெட்டது எல்லாம் ஏற்றுக்குத்தான் ஆக வேண்டும். இன்னைக்கு காஷ்மீர்ல மக்கள் கொல்லப்படுறாங்க என்றால், பர்மாவில மக்கள் கொல்லப்படுறாங்க என்றால், நம்முடைய நாட்டிலேயே நமக்கு எதிரான சில கிளர்ச்சிகள் நடக்குது என்றால், நம்ம ஈமானோடு இஸ்லாத்தோடு வாழ முடியாம இந்த உலகம் எல்லா இடத்திலையும் ஒரு கழுகு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்குது என்று சொன்னால், நம்ம அதை ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நம்மளை மாத்திக்கொள்ளணும். இன்னொன்று, நமக்குள்ள சில குறைபாடுகள் இருக்குது, நாங்க எல்லாத்துக்கும் தயாராக இருக்க வேண்டும். என்ன விஷயம், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பொறுமையை கொண்டு வர்றதுக்கு இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்கிற அந்த விதியை நாங்க நம்பணும். விதியை நம்பினால் நம்ம கிட்ட நிச்சயமா பொறுமை வந்துடும். எப்படி விதியை நம்புறது, அல்லாஹ்வுடைய விதியை எப்படி நம்புறது, மனசுக்கு கஷ்டமா இருக்கிறத எல்லாம் எப்படி நம்ப சொல்றது, நடந்து முடிந்த விடயத்தில் ஒரு நல்லதை காணும் போதுதான் ஏத்துக்கிறது லேசா இருக்கும். நடந்து முடிந்த ஒரு விஷயத்துல இது நல்லதுக்கு தான், எப்ப நாங்க அப்படி நினைக்கிறோமோ அப்பதான் அது மனசால ஜீரணிக்க ஏத்துக்க முடியும். அல்லது நடந்து முடிந்த விடயத்துல நமக்கு ஒரு பரிகாரம் நடக்கும், நமக்கு அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் கிடைக்கும், அப்படி என்று நாங்க எப்ப நம்புறோமோ அப்ப நம்மளால அதை ஏற்றுக்க முடியும். அதனாலதான் கிசாசு என்கிற ஒரு சட்டத்தை இஸ்லாமிய சட்ட வல்லுநர்கள் சொல்றாங்க, திருக்குறள் அதை சொல்லி காட்டுது. கிசாஸ் என்ன, பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, மூக்குக்கு மூக்கு, கைக்கு கை, உயிருக்கு உயிர், ஆணுக்கு ஆணு, பெண்ணுக்கு பெண், அடிமைக்கு அடிமை, உரிமைக்கு உரிமை, பழி வாங்குறது இருக்குது. நம்ம கையை ஒருத்தன் உடைச்சோம்னா அவன் கையை பிடிச்சி இஸ்லாமிய நீதிமன்றம் உடைக்கும், வேற ஜெயில எல்லாம் போட்டு கவர்மெண்ட் சொத்துல சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. ஒருத்தனுக்கு கற்பழிச்சு கெடுத்துட்டு அவரை உயிரோட என்ன செய்யறது, கொல்றதுதான். அவருக்கெல்லாம் சட்டம் காது பாதுகாப்பு கொடுத்து சாப்பாடு கொடுக்கறது இல்லை. அப்ப இது நடக்கும் போது நம்மளால ஏத்துக்க முடியுது, எனக்கு இடிச்சியா, என்னுடைய பல்லு உடைஞ்சுதான், உனக்கு இடிச்சிட்டாங்க, உன் பல்லு உடைஞ்சிட்டு, இப்ப நிம்மதி அடையிறோம், நம்ம நிம்மதி அடையும். அப்ப நடந்து முடிந்த விடயத்துல ஒரு பிராயச்சித்தம் நடக்கும் போது நம்மளால அதை ஏற்றுக்க முடியுது. இந்த அனர்த்தங்கள்ல எப்படி நாங்க நிம்மதி அடைஞ்சு கொள்றது, இந்த காஷ்மீர்ல போட்டு மக்களை கொல்றாங்களே, பர்மாவில போட்டு மக்களை கொல்றாங்களே, இன்னும் உலகத்துல உள்ள முஸ்லீம் நாடுகளை எல்லாம் மக்கள் அநியாயமாக கொல்லப்படுறாங்களே, உயிரோடு துடிக்க துடிக்க அடிச்சே சாவடிக்கிறாங்களே, எங்க நமக்கு தீர்வு கிடைக்க போகுது, இவங்களை எல்லாம் பிடிச்சு கொல்ல முடியுமா, எந்த கவர்மெண்ட் இதை பிடிக்க போகுது, என்ன செய்யறது, நடக்கணும், அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்குது. இஸ்லாத்துக்குள்ள நமக்கு தெரியல, நம்பும் போது நிச்சயமாக நம்மளால ஏற்றுக்க முடியும். முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஹதீத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில் முஸ்லிம்கள்ட்ட இருந்து ஒரு கூட்டம் வருவார்கள்,
முஸ்லிம்கள்ட்ட இருந்து ஒரு கூட்டம் வருமா, அவுமும் மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல ஒரு பெரிய சமூகம் அப்படியே வரும். மலை மலையாக அவர்கள் பாவம் செய்திருப்பார்கள், அவங்க மலை மலையா பாவம் செஞ்சிருப்பாங்க. இந்த பாவங்களை எல்லாம் எடுத்து அல்லாஹு தஆலா யூத கிறிஸ்தவர்கள் தலையில சுமத்துவான், இவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான், அவங்களை நரகத்துக்கு அனுப்புவான் அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்குது. இந்த ஹதீத நாங்கள் வெளிப்படையாக பார்த்தா குர்ஆனுக்கு முரண் மாதிரி தெரியுது. ஆனால் இன்னைக்கு குர்ஆனுக்கு முரணா தெரியறது லைவ்னு சொல்றவங்க இதுவும் லைவ்னு சொல்லுவாங்க. ஏன்னா லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரான் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒருத்தன் செய்த பாவத்தை இன்னொருத்தன் சுமக்க மாட்டான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நீங்க முஸ்லிம்கள் மலமலையா செஞ்ச பாவத்தை அவன் ஏன் சுமக்கணும் என்கிற ஒரு கேள்வி எழுந்தால் குர்ஆனுக்கு முரணா இருக்கிற மாதிரி தோணும், முரண் கிடையாது, முரண் கிடையாது, நேரத்தான் இருக்குது. அதுக்கு இன்னொரு ஹதீது விளக்கமா வரும், இன்னொரு ஹதீது விளக்கமா வரும். அதே முஸ்லிம் கிரந்தத்துல இன்னொரு ஹதீது வருது. நபிகள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, நாளை மறுமையில் ஒருத்தன் வருவான், அவன் நோன்பு பிடிச்சிருப்பான், சக்காத்து கொடுத்திருப்பான், அதே மாதிரி சதக்கா செய்திருப்பான், இன்னபுற வணக்க வழிபாடுகள்லாம் சரியா செய்திருப்பான், எல்லாத்திலையும் சரியா இருப்பான். அவனிடத்துல அடுத்தவர்களுக்கான ஏதாவது குற்ற பரிகாரங்கள் இருக்குதான்னு அல்லாஹ் கேட்பான். ஒருத்தன் எழும்பி சொல்லுவான், மாலி ஹராமன், இவன் என்ற பொருளாதாரத்தை ஹராமா எடுத்துட்டான் என்று ஒருத்தன் குற்றச்சாட்டு வைப்பான். ஓ தரபனி, இவன் என்னை அடித்திருக்கிறான் யா ரப்பி என்று ஒருத்தன் குற்றச்சாட்டு வைப்பான். இவன் என்ன கொன்று இருக்கிறான் என்று ஒருத்தன் கொல்லப்பட்டவன் வந்து நிற்பான். இதுக்கெல்லாம் பிராயச்சித்தமா அவன் செய்த நல்லமல்கள் எடுத்து கொடுக்கப்படும். முடிந்து விட்டால் அவன்கிட்ட நல்லமல் இல்லை என்ற நிலையில் ஒருத்தன் குற்றம் சுமத்தினால் இவனுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தாட்டப்படும். இந்த ஹதீது அடுத்த ஹதீதுக்கு விளக்கமா வருது பாருங்க. இன்றைக்கு முஸ்லிம் சமூகங்கள் கொல்லப்படுது, ஒரு இனச்சுத்திகரிப்பு நடந்துகிட்டு இருக்குது, அப்பாவி குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க, பள்ளிவாசல் தொழுகை நடக்கும் போது அழிக்கப்படுறாங்க. இப்படிப்பட்ட இந்த கூட்டம் நாளை மறுமையில் நிச்சயமாக வருவார்கள். இவர்கள் மலை மலையாக பாவம் செய்திருக்கலாம், அந்த பாவங்களை எல்லாம் அவர்களை கொல்வதற்கு காரணிகளாக இருந்தவர்கள் மீது சுமத்தாட்டுவா அல்லாஹ். அத திட்டமிட்டு நடத்திட்டு இருக்கக்கூடிய இந்த யூத கிறிஸ்தவர்கள், இந்த யூதர்கள் அந்த பாவத்தை சுமந்து கொள்வாங்க. ஏன்னா அவங்ககிட்ட நன்மை இல்லை எடுத்து தாரதுக்கு, அந்த பாவத்தை சுமத்தாட்டப்படும், இவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். இந்த ஹதீது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அனர்த்தங்கள்ல ஒரு நிம்மதியை நமக்கு தரணும். பச்சை குழந்தைய படுபாதகமாக கொலை செய்கிறாங்களே என்று ஒரு கேள்விக்கு இன்னொரு பதில் என்ன தெரியுமா? நம்ம இனம், நம்ம சாதி சனம் இலகுவாக சொர்க்கம் நுழைய போகுது. காரணம், அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் சுமக்க போறாங்க, இவங்க சொர்க்கம் போக போறாங்க. சொர்க்கம் கிடைக்கணுமாக இருந்தால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டாலும் பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு நிலை வரணும். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயது போன நிலையை அடைந்திருக்கிறாங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் படையை எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறான், அவருடைய மகன் தான் அப்ப ஹலீபாவாக இருக்கிறார். யுத்தம் நடக்குது, சுற்றி வளைக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் படையை கொண்டு வந்துட்டான், எப்படியும் முஸ்லீம்கள் கொல்லப்பட போறாங்க. தன்னுடைய தாய் கண் தெரியாத தாயிடத்துல மகன் போய் நிற்கிறார், உம்மா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சுற்றி வளைக்க விட்டுட்டான், நம்முடைய பகுதிகளை எல்லாம் அவன் ஆக்கிரமிக்க செய்ய போறான், எனக்கு ஒரு தூது வந்திருக்கிறது, நான் அவனிடம் சரணடைந்தால் ஆட்சியில் ஒரு பகுதியை எனக்கு தருவதாக சொல்லி இருக்கிறான், நான் என்ன செய்யட்டும் தாயே என்று கேட்டபோது அஸ்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவனிடம் சரணடைவதை விட அல்லாவுக்காக நீ உயிரை விடுவது மேல் என்று சொன்னார்கள். அப்போது மகன் சொல்கிறார், தாயே அந்த முடிவை நான் ஏற்கனவே எடுத்து விட்டேன், நான் மரணித்தால் நீங்கள் என்ன நிலைப்பாட்டில் இருப்பீர்களோ என்பதை தெரிந்து கொள்ளத்தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு சாவதை பற்றி எல்லாம் கவலை இல்லை தாயே, என்னை கண்டதுண்டமாக அவர்கள் வெட்டி விடுவார்களே என்பதுதான் எனக்கு கவலையாக இருக்கிறது, பெரும் வருத்தமாக இருக்கிறது என்றார்கள். அப்போது அஸ்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், மகனே அறுக்கப்பட்டதற்கு பின்னால் ஆடு சுண்டு போடப்படும் போது அதற்கு வலி வருவதில்லை, இதையெல்லாம் யோசிக்காதே போர்க்களத்தில் போய் நில்லு என்று சொன்னபோது அப்பவும் அந்த மகன் சொல்கின்றார், தாயே நானும் அதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன், என் உடல் சின்னாபின்னப்படுத்தப்படுமாக இருந்தால் நீங்கள் வருத்தப்படுவீர்களோ என்று சந்தேகம் வந்தது, தெரிந்து கொள்ள கேட்டேன், போய் வருகிறேன் தாயே என்றதற்கு அஸ்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுந்து, என் அருமை மகனே, நாம் சந்திக்கும் கடைசி சந்திப்பு இதுவாக இருக்கலாம்,
என் அருகே வா மகனே என்று அழைத்து ஆற தழுவி கட்டி அணைத்து மகனை முத்தமிட்டு தள்ளிவிட்டு சொன்னார்கள், என்ன மகன் நீ தைரியம் இல்லாதவனா, கவசத்துக்கு மேல் கவசம் போட்டிருக்கிறாய் என்று கேட்டபோது அப்போது அவர் அந்த கவசத்தை கலட்டி வைத்து விட்டு சொன்னார்கள், மகன் பாதுகாப்பாக இருக்கிறான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கவசம் அணிந்தாயே, எனக்கொன்றும் சாவு பற்றி பயம் கிடையாது, நான் கவசம் இல்லாமலே போர்க்களம் போவேன் என்று அவர் போர்க்களம் போகிறார். கடைசியில் அவர் ஷஹீதாகிறார். அவருடைய ஜனாசாவை ஒரு குதிரையிலே ஏற்றி வைத்து விட்டார்கள். அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண் தெரியாதவர் கொண்டு வரப்பட்ட போது உங்களுடைய மகனுடைய ஜனாசா இதோ என்று சொன்னபோது குதிரையில் இருந்து தன்னுடைய மகனை தடவி அப்படியே குதிரையின் முதுகையும் தடவி விட்டு சொன்னார்கள், என் மகன் குதிரை விட்டு இறங்கி போராடவில்லையா என்று மட்டும்தான் சொன்னார்கள். மரணித்து விட்டானே என்று ஒப்பாரி வைக்கவில்லை, குதிரை விட்டு இறங்கவில்லையா அவன் என்று கேட்டபோது தோழர்கள் சொன்னார்கள், தாயே அவர் கீழே நின்றுதான் போராடினார், ஜனாசாவைத்தான் குதிரையில் வைத்தோம் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு வீர தியாகிகள் இந்த முஸ்லாம் இஸ்லாமிய முன்னோர்கள். மரணித்ததுக்கு பின்னால் வெட்டப்பட்டால் யாருக்கு வேதனை, அல்லாஹ் உயிரை பறித்து விட்டான், இப்படியெல்லாம் கொல்லப்படுகின்றோம், இதற்கு நிச்சயமாக கூலி இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருக்கிறது, அதனால் தான் நாங்கள் மரணத்தை கூட சந்தோஷமாக எதிர்பார்க்கின்றோம், இதுக்கு நிச்சயம் கூலி இருக்கின்றது என்ற போது உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த அனச்சாரங்கள் எல்லாம், உலகத்தில் நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான கட்டவிழ்த்து விடப்பட்ட தீவிரவாதங்கள் எல்லாம் நமக்கு ஒரு விதத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எப்படி? அல்லாஹ் நமக்கு இதை வைத்து சொர்க்கம் தரப்போகிறான், நிச்சயமாக இதற்கு நமக்கு கூலி இருக்கிறது, நாம் செய்த நம் சகோதரர்கள் செய்த பாவங்கள் எல்லாம் அழிக்கப்பட போகிறது என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வருகின்ற போது நிச்சயமாக நமக்கு ஒரு நிம்மதி வரும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து என்ன சொல்கிறான் தெரியுமா, வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுக்கு நிரப்பமாக சரியாக தீர்ப்பு தரப்படுவது அந்த மர்மை நாளில் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நமக்கு கூலி நிரப்பமாக தர வேண்டுமா, மௌத்தாய்த்தான் ஆகணும், அந்த மறுமை நாளில் நிச்சயமாக கூலி கிடைக்கும், அநீதி விளைவிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கூலி கிடைக்கும், சொத்துக்களை இழந்தவர்களுக்கெல்லாம் பரிசு கிடைக்கும், அல்லாஹ்வுக்காக உயிரை விட்டவர்களுக்கெல்லாம் சொர்க்கம் கிடைக்கும், கூலி நிச்சயமாக திருப்தியாக கிடைக்க வேண்டுமா, மரணம் நடக்கத்தான் வேண்டும், மரணம் எல்லோருக்கும் ஏற்படும், கொன்றவனும் ஒரு நாள் மரணிக்கத்தான் போகிறான், உலகம் எல்லாம் அழியத்தான் போகிறது என்ற ஒரு நம்பிக்கைதான் உலக அரங்கிலே நடக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான கட்டவிழ்த்து விடப்பட்ட இந்த தீவிரவாதம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தரும், நமக்கு ஒரு நிம்மதியை தரும். இல்லை என்றால் அதை நினைத்து நினைத்தே ஒரு சிலர் அல்லா இருக்கிறானா, ஏன் முஸ்லிம்களுக்கு இப்படி எல்லாம் நடக்குது என்று கேட்டுறாங்க, அல்லா இருக்கிறான் அதனாலதான் அப்படி நடக்குது. ஏன்? நிச்சயமா நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும், இந்த உலகம் என்பது ஒரு சோதனை தளம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி கட்டுறான், வலா யகுர்ரன்னக்கும் தக்கல்லுபுஹும் ஃபில் பிலாத், இந்த இஸ்லாத்தின் விரோதிகள் நாடு நாடாக சுத்தி சுதந்திரமாக திரிவது உங்களை ஏமாற்றத்தில் விட வேண்டாம், இன்னமா நுண்ணி லகுமா யஸ்தாது இஸ்மா, அவர்களை நாம் விட்டு வைத்திருப்பது இன்னும் பாவம் செய்து விட்டு வாருங்கள், தண்டனை அதிகமாக கிடைக்கப் போகிறது என்பதற்காக. அவர்களை விட்டு வச்சிருக்கிறோம், நாங்க அனுபவி என்கிறோம், உலகத்தை எவ்வளவு வேணும்னாலும் அனுபவிங்க, நாங்க கடைசி வரைக்கும் கஷ்டத்தோடையே மரணித்தால் கூட நமக்கு நிச்சயமாக சொர்க்கம் கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். பாருங்க, அப்துல்லா இபின் உம்மி மக்தூம் ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழர், ரெண்டு கண்ணும் தெரியாதவர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல யுத்தத்துக்கு ஆள் எடுக்கும் போது அவரும் வந்து நிப்பாரு, யா ரசூலல்லாஹ் நானும் ஷஹீதாக வேண்டும், என்னை யுத்தத்துக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு, உங்களுக்கு தான் ரெண்டு கண்ணும் தெரியாதே, நீங்க பள்ளி வாசல்ல தொழுகையை கவனிச்சுக்கோங்க என்று சொல்லி அவரை இமாமா நியமிச்சுட்டு போவாங்க. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலம், அவருடைய ஆட்சி காலத்திலையும் போய் யுத்தங்கள் என்றால் என்னை அனுப்புங்களேன், நானும் ஷஹீதாக வேண்டும் இல்லையா, நான் அந்த ஷஹீதை அடையவில்லையா என்று கேள்வி கேட்டு போய் நின்ற போது அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும், இல்லம்மா நீங்க கண்ணு தெரியாதவங்க, பள்ளியில தொழுகையை கவனிங்கன்னு நிறுத்திட்டாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலம், படையெடுத்து நடப்புகள் நடக்கப்படுகிறது, பல இடங்கள்ல படை நடக்கிறது, அந்த படை நடப்புகளுக்கெல்லாம் முன்னில வந்து நின்று அப்துல்லா இபின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், எனக்கு கண்ணு தெரியாது, என்ன படையில அனுப்பி வைத்தால் நிச்சயமா நான் புறமுதுகு காட்டி ஓட மாட்டேன் என்று சொல்லி காட்டுறாங்க. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு சொல்லியும் நான் ஷஹீதாக வேண்டும் என்ற ஆசையை சொன்ன போது அவர், நீங்க தான் கண்ணு தெரியாதவரே என்ற போது, கண்ணு தெரியாதவனால வெட்டத்தான் முடியாது,
கொடியை பிடிக்க முடியுமே, என்கிட்ட கொடியை தாங்க, அதை பிடிச்சிட்டு நான் முன்னுக்கு போவேன், புறமுதுகு காட்டி கோளையா ஓட மாட்டேன், ஏன்னா எனக்கு கண்ணே தெரியாதே, நான் போயிட்டே இருப்பேன் என்று அவர் தைரியமாக சொல்ல அவர் ஆசை அங்கே நிறைவேற்றப்படுகிறது. அப்துல்லாஹி பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் படையில கொடியை பிடிச்சுக்கிட்டு போறாங்க, யுத்தம் மூண்டு நடந்துகிட்டே இருக்குது, எதிரிகள் வாயும் வெள்ளமாக பாய்ந்து வர்றாங்க, எதையுமே பொருட்படுத்தல. அப்துல்லாஹி பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் முன்னேற போர் மும்முரமாக நடைபெற்றது. கடைசியில ஷஹீதாகி போன உடம்புகளை எல்லாம் பார்த்துட்டு வராங்க. அப்துல்லாஹி பின் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எழுபதுக்கும் மேற்பட்ட வெட்டுக்களும் குத்துக்களும் அவருடைய உடம்புல இருந்தது, பல இடங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது, அவருடைய ஜனாசா கொடியை இறுக பிடித்து கொண்டே இருந்தது. அறிவிப்பாளர்கள் சொல்றாங்க, அவருடைய ஜனாசாவில இருந்து அந்த கொடியை புடுங்கி எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், அவருடைய கை அப்படியே திமித்து போயிருந்தது என்று சொன்னாங்க. ஒரு வெட்டுக்கு கூட கொடியை விட்டுட்டு காயத்தை பொத்தி பிடிச்சு ரத்தத்தை அடுக்க பார்க்கலையே, அப்படியாக ஒரு மரணத்தை சவாலாக ஏற்றுக்கிட்டு போனவர்கள் நம்முடைய முன்னோர்கள். எதுக்காக? அந்த மறுமையில கூலி இருக்குது அப்படிங்கிறத தெரிந்ததற்காக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த நம்பிக்கை, இந்த கல்லாக்கதனுடைய நம்பிக்கை நம்மகிட்ட உறுதியாக இருக்கும் போது நம்மகிட்ட கவலை இருக்காது, நம்மகிட்ட பயம் இருக்காது, நம்பிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், மறுமை பற்றிய நம்பிக்கை நம்மகிட்ட இன்னும் அதிகரிக்கும், ஈமான்ல இன்னும் கூடுதலாக நாங்கள் இறங்குவோம், குர்ஆன்ல நம்பிக்கை நம்மகிட்ட இருக்க வேண்டும். புகாரி கிரந்தத்துல பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீத், ஹம்மாம் இப்னு அது ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா, ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யா மஅஷரல் குர்ஆ இஸ்தகீமு ஃபக்கத் சபக்தும் சபக்கம் பஈதா, குர்ஆனோடு இருப்பவர்களே நீங்கள் அதை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எவ்வளவோ முன்னேறி விட்டீர்கள், எவ்வளவோ நீங்கள் சாதித்து விட்டீர்கள். ஃபைன் அஹதும் யமீனன் வ ஷிமாலன் லக்கத் தலல்தும் தலாலம் பஈதா, நீங்கள் குர்ஆனை விட்டுவிட்டு அங்கும் இங்கும் வலதும் இடதுமாக வேறு விடயங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் கடுமையான தூரத்துக்கே பலகீனப்பட்டு போய் வழிகட்டு விடுவீர்கள் என்று ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். எனவே குர்ஆன் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், குர்ஆனை சுமக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்க வேண்டும், குர்ஆனோடு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். எனவே இந்த காலகட்டங்களிலே நமக்கு இருக்க வேண்டியது ஈமானை அதிகப்படுத்த வேண்டியது, குர்ஆனோடு தொடர்பு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது நாம் நம்மை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சூரா அல் மாயிதா 105வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் உங்கள் விடயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள், பாவங்களை எல்லாம் விட்டு நீங்களே உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். லா யதுர்ருக்கும் மன் தல்ல இதா ஹதைதும், நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லிக்கிறான், நமக்கு நேர்வழி சரியா இருக்கும்னா நம்மளை யாரும் அசைக்க முடியாது, நம்மளுக்கு யாரும் எந்த கெடுதியும் செய்ய முடியாது. இலவாகி மர்ஜி இருக்கும் ஜமியா, உங்கள் அனைவருடைய மீட்சியும் இறைவனிடத்திலேங்கிறான். ஏன்னா நம்ம நேர்வழி பெற்றுட்டா ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னா நம்மளை கொல்லவும் முடியாதான்னு நினைக்காதீங்க, கொல்லலாம் கொல்லலாம், ஆனால் நமக்கு எந்த ஒரு தாக்கமும் இல்லை, ஏன்னா மறுமையில் அது நிச்சயமா கிடைக்கும். அதான் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்றான், இலல்லாஹி மர்ஜிஇக்கும் ஜமியா, உங்கள் அனைவருடைய மீட்சியும் இறைவனிடத்தில் இருக்குது, அப்ப கிடைக்குமே, அங்க நமக்கு பரிசு கிடைக்கத்தானே போகுது. அப்ப நாங்க நேர்வழி பெற்றிருந்தால் யாரும் நமக்கு எந்த கெடுதியும் செய்ய முடியாது, காயப்படுத்தலாம் உயிரை எடுக்கலாம், ஈமானுக்கோ நம்முடைய மறுமைக்கோ நம்ம சொர்க்கத்துக்கோ நம்ம மறு வாழ்க்கைக்கோ எந்த கெடுதியையும் யாரும் நமக்கு செய்ய முடியாது. அதான் நம்ம நோக்கம், மௌத்து பின்னால் உள்ள வாழ்க்கை தானே நம்முடைய நோக்கம், அந்த நோக்கத்துல யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, ஒரு கெடுதியும் செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், நீங்கள் செய்த அத்தனையும் அல்லாஹ் நாளை மறுமையில கொண்டாந்து காட்டுவான். இது சூரத்துல் மாயிதா 105வது வசனம். எனவே நம்ம நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும், குர்ஆனோடு தொடர்பை கூட்டிக் கொள்ளணும், நாங்க நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும்ன்ற பாவங்கள்ல ஈடுபடாமல், எவ்வளவு பாவங்கள்ல இருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ளாமோ அவ்வளவு தவிர்ந்துகிட்டு நன்மையில எவ்வளவு முன்னேறலாமோ அவ்வளவு முன்னேறிக்கிட்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், குந்தும் ஹைரோ உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ்,
மனித சமுதாயத்தில் வெளியான சமுதாயத்தில் நீங்கள் மிகச் சிறந்த சமூகமாக இருக்கின்றீர்கள். எதை வச்சு அல்லாஹ் தஆலா சொல்றார்? தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நீங்க நன்மை ஏவுறீங்க, தீமையை தடுக்கறீங்க. வ துஃமினூன பில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நம்புகின்றீர்கள். வலவ ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரன் லஹும். இந்த வேதக்காரர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு நல்லவாக இருந்திருக்கும். இந்த வேதக்காரர்களும் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தால் அவர்களுக்கும் நலவாக இருந்திருக்குமே என்று சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லலாம், மின்ஹுமுல் முஃமினூன் வ அக்தருஹுமுல் ஃபாஸிகூன். அவர்களிலும் ஈமான் கொண்டவர்கள் இருக்கத்தான் செய்கின்றார்கள், ஆனால் அதிகமானவர்கள் பாவிகள் என்று சூரா ஆல இம்ரான் 110வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி படிப்படியாக நாம் குர்ஆனை எடுத்து பார்த்தால் குர்ஆனோடு நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும், அதோடு ஈமான் உறுதியாக நமக்கு இருக்க வேண்டும், பாவங்களை விட்டு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அடுத்தது நன்மை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். ஆல இம்ரான் 104வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வல் தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர் வ யாமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். உங்களின் ஒரு சமூகம் எப்போதும் நல்லதை ஏவி கொண்டும் தீயதை தடுத்து கொண்டும் இருக்கட்டும், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதுங்கிறது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். என்ன? அதான் இந்த சமூகத்தை சீர்திருத்த போகுது. இது பாருங்க, இன்னைக்கு இஸ்லாத்துக்கு எதிரான கடுமையான கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது என்றால் என்ன காரணம்? அவங்களுக்கு இஸ்லாம் போய் சேரலன்னு அர்த்தம். அவங்களுக்கு இஸ்லாம் போய் சேரணுமே, அவங்களுக்கு இஸ்லாம் போய் சேரணும்னா நம்ம ஒவ்வொருத்தரும் கங்கணம் கட்டிக்கிட்டே நம்ம பிரச்சாரம் பண்ணணுமே. நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணுமே. அது நடக்கிறது இன்னைக்கு ரொம்ப லேசி. இன்னைக்கு முழு உலகத்தையும் குளோபல் வில்லேஜ் என்று சொல்றோமே, ஒரு குக்கிராமம் என்று சொல்றோம். அந்த அளவுக்கு இணையதளங்கள் நம்ம கையில இருக்குது. எவ்வளவுக்கு நம்மளால முடியுமோ அவ்வளவுக்கு நம்மளால ஒரு ஹதீஸ் இன்னைக்கு எழுதி போட முடியும், ஒரு குர்ஆன் வசனத்தை போட முடியும், ஒரு தஅவா பண்ண முடியும். அதை நாங்க செய்யணும். அதை நாங்க செய்தால் இந்த பிரச்சனைகள் குறைந்து கொண்டே இருக்கும். சூரத்துல் மைதா 78-79வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களில் இருந்து நிராகரித்தவர்கள் சபிக்கப்பட்டார்கள். பனு இஸ்ரவேலர்களில் இருந்து நிராகரித்தார்களே, காபிரா போனார்களே, அதுல இஸ்லாத்துக்கு வந்தவங்க இருக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வராம காபிரா இருந்தாங்களே, அவர்கள் சபிக்கப்பட்டு விட்டார்கள். யாரால சபிக்கப்பட்டார்கள்? அலா லிசானி தாவூத் வ ஈசா பின் மரியம், தாவூத் அலி இஸ்லாத்தினுடைய நாவினாலும் ஈசா பின் மரியம், மரியம் அலி இஸ்லாத்துடைய மகன் ஈசா அலி இஸ்லாத்தினோட சலாம் அவர்களுடைய நாவினாலும் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். ஏன்? ذلك بما عصوا وكانوا يعتدون. ஏன் சபிக்கப்பட்டார்கள் என்றால், அவர்கள் மாறு செய்து வரம்பு மீறியதற்காக. அவர்கள் மாறு செய்ததனாலும், அவர்கள் வரம்பு மீறியதாலும், அது மட்டுமல்லாம கானு லா யதனாஹவுன அன் முன்கர் ஃபஅலூஹு லபிஸ மா கானு யஃபஅலூன். அவர்கள் நன்மை ஏவவில்லை, தீமையை தடுக்கவில்லை. அவர்கள் தீமையை தடுக்கவில்லைங்கிற அல்லாஹ், லா தத்தனாஹவுன அன் முன்கரின் ஃபஅலூஹு, அவர்கள் செய்து கொண்டிருந்த பாவத்தை அவங்க தடுக்கவில்லை. லபீஸ மா கானு யஃபலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்தது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அவங்கள்ட்ட உள்ள ஒரு விஷயம் என்னென்றால், ஒருத்தர் பாவம் செய்கிறாரா, ஒரு தரம் போய் சொல்லுவாங்க, நல்லா செய்யாதீங்க, வட்டியை கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. முடிஞ்சா அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போய் சாப்பிடுவாங்க, அவரோட நல்லா இருப்பாங்க, ரெண்டாவது தடவை சொல்ல மாட்டாங்க. அப்படி இல்லை, அவர் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு பாவத்தை ஒரு சமூகம் விடும் வரைக்கும் அவங்கள்கிட்ட அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கணும். இதை செய்யாதனால அவங்க சபிக்கப்பட்டாங்க. இது சூரத்துல் மாயிதா 78-79வது வசனம். எனவே நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? நாங்கள் இதை செஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டும், இதை நாங்கள் செய்துக்கிட்டே இருக்க வேண்டும். நாங்களும் கைவிடணும், நாங்களும் கைவிடணும். அப்போ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இது அடுத்தவங்களுக்கு சொல்றத பார்த்து விட்டு அது பரவாயில்ல, நம்மளே செஞ்சுக்கிட்டே இருக்கிற சமூகம் இருக்குது. எல்லாம் நல்லா குர்ஆன் ஹதீஸ் என்று பின்பற்றோம், இன்றைக்கும் செக்கு ஓடியில தான் பாஸ் ஆகுதுன்னு சொன்னா என்ன, நம்ம என்ன ஈமானோட இருக்கிறோம்? பிசினஸ் வேற, பிசினஸ் செக்கு ஓடியில பாஸ் ஆகுற பிசினஸா போச்சு, வட்டியோடு தொடர்பாகுது நமக்கு. அப்ப இப்படித்தான் உழைச்சி நம்ம பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்கணுமா? அப்ப நாங்க பாவத்தை கைவிட வேண்டும், பாவம் செய்யற சமூகத்தை ஏவிக்கிட்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க பார்க்க வேண்டும். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஆல இம்ரான் 114வது வசனம், யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர்,
ويأمرون بالمعروف وينهون عن المنكر الله يكون دور الإيمان والوارغل مروا من على يكون دور الإيمان والدريكن دارغل ننمي يوارغل تيمي تربارغل ويسارعون في الخيرات نلا ملغل سيبدي لابرغل بيرين دو منار غرارغل أبا يدو ماتين ينجد ننمي يوارغل تيمي تردو ما عندل هذا ينجي يونم نانغل نلا مل سنجك تيركون نانغل نلا مل سيونم تولغ درمن جيرده نعم ஏழைகளை பார்க்கறது, குடும்பத்தை கவனிக்கிறது, தாய் தகப்பனை கவனிக்கிறது, எவ்வளவு நாங்க நன்மை செய்யலாமோ அவ்வளவு நாம நன்மை செய்யலாம். நல்ல விடயங்களில், நல்ல அமல்களிலே அவர்கள் முன்னேறி கொண்டிருப்பார்கள். இவர்கள் தான் நல்லடியார்களில் இருந்தும் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் தஆலா ஆலே இம்ரான் 114வது வசனத்திலே சொல்லி காட்டப்படக்கூடிய ஒரு விடயம். அதே மாதிரியாக அல்லாஹ் தஆலா சூரா அல் அஃராஃப் 157வது வசனத்திலே சொல்லி காட்டுறார், الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. توراة إنجيل வேதத்தில் எழுதப்பட்டிருக்க கூடிய எழுத படிக்க தெரியாத இந்த நபியை பின்பற்ற கூடியவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் யஅமுருஹும் பில் மஅரூ வயன்ஹாஉம் அனில் முன்கர் அவர்களுக்கு நன்மை ஏவக்கூடிய அந்த நபியை தீமையை விட்டு தடுக்கக்கூடிய அந்த நபியை பின்பற்றுகிறார்களே வயஹில்லு லஹும் தய்யிபாத் நல்ல விடயங்களை ஆரோக்கியமான விடயங்களை அவர்களுக்கு ஹலாலாக்கி ويحرم عليهم الخبائث ஆரோக்கியமற்ற விடயங்களை அவர்களுக்கு ஹராமாக்குவார்களே அந்த நபியை அவர்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் என்றால் ويضع عنهم يسرهم والأغلال التي كانت عليهم அவர்கள் மீது இருக்கக்கூடிய சுமையையும் அவர்களுடைய கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய அந்த அவர்களில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான சுமைகளை நீக்கக்கூடிய இந்த நபியை பின்பற்றுகிறார்களே இவர்கள் அந்த நபியின் சிறப்பு அவ்வளவு சொல்றாங்க. எழுத படிக்க தெரியாதவர், அவர்களுடைய இஞ்சில் தௌராத் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறவர், அவர் நன்மையை ஏவுறவர், தீமையை தடுக்கிறவர், ஆரோக்கியமானதை ஹலாலாக்கி ஆரோக்கியமற்றதை ஹராமாக்கினவர், அவர்களுடைய சுமைகளை இறக்கி வைத்தவர். சுமை என்றால் மார்க்க விஷயத்துல கடுமையான சட்டங்கள் எல்லாம் இல்லாம அவர்களுக்கு இலகுவானதை கொடுத்தவர். அப்படியான அந்த நபியை பின்பற்றக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் ஃபல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்ஸருஹு வநஸருஹு அவர்களை ஈமான் கொண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி அவருக்கு உதவி செய்து வத்தபஉன் நூர அல்லதீ உன்ஸில மஅஹு அவருக்கு அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த பிரகாசம் உள்ள அந்த வேதத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்ப இந்த நபியை பின்பற்றார்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா, அவரை கண்ணியப்படுத்துவார்கள், அவருக்கு உதவி செய்வார்கள், அவருடைய அவருக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனை பின்பற்றுவார்கள். உலாயிகஹுமுல் முஃப்லிஹூன் இவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நபியில சிறப்பை சொல்லிட்டு அந்த நபியை பின்பற்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவருக்கு உதவி செய்வாங்க, அவரை கண்ணியப்படுத்தணும், நபியை நாங்க கண்ணியப்படுத்தணும், அவரை உயிரை விட மேலாக நாங்க மதிக்கணும், அவருக்கு உதவி செய்யணும். அவருக்கு உதவி செய்யறா என்ன, இப்ப இருக்காரா நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர் விட்டு சென்றதை நாங்க தொட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், அவர் எதை சொன்னாரோ அதை எடுத்து நடக்கணும், அவர் தடுத்த விஷயங்கள் அவர் இந்த உலகத்துல என்ன மாற்றம் வரணும் என்று எதிர்பார்த்தாரோ அதை நாங்க செய்து கொடுக்கறது அவருக்கு செய்யற ஒரு உதவி, அதை நாங்க செய்யணும். அப்ப அதான் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு அருளப்பட்ட குர்ஆனை அவர்கள் என்ன செய்வாங்க, பின்பற்றுவாங்க. அந்த பிரகாசத்தை அவருக்கு அருளப்பட்ட அந்த ஒளியை அவர்கள் பின்பற்றுவார்கள் என்றால் என்ன, அந்த ஒளி என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், அல்லதி உன்ஸில மஅஹு அவரோடு அனுப்பப்பட்ட அந்த குர்ஆனை அவர்கள் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறத இங்கே இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி தருது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நமக்குள்ள இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஈமான் கொண்டு அல்லாஹ் கதரை நம்பி, மறுமையை நம்பி, மறுமையில் அல்லாஹ் கூலி தருவான் நம்பி, அநீதி செய்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை இருக்குது என்று நம்பி, நம்ம சோதிக்கப்படுகிறோம் என்கிறதுனால அல்லாஹ் இல்லைன்னு ஆகாது, அல்லாஹ் இருக்கிறாங்கிற நம்பிக்கை இன்னும் உறுதியாகணும். நமக்கு மறுமை தான் வாழும் தளம், இந்த உலகம் சோதனை களம் என்கிறத புரியணும். நம்மளை நாங்கள் மாற்றணும், பாவங்களை கைவிடணும், நன்மை ஏவணும், தீமையை தடுக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்றணும், அவர் கொண்டு வந்த குர்ஆனை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வார். الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده சர்வ புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வதஆலாவுக்கு, சலாமும் சலவாத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள் தாபீன்கள் தபஉத் தாபீன்கள் நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் எப்போதும் உண்டாகட்டுமா. நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஒரு நாள் ஒரு உதாரண கதை ஒன்றை சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுறாங்க. இது புகாரியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன அந்த உதாரணம் என்று சொன்னால், மசலு காயிமி அலா ஹுதூதில்லாஹி வல் வாக்இ ஃபீஹா கமஸலி கௌமின் இஸ்தஹமு அலா ஸஃபீனத்தின். ஒரு பாவத்து அல்லாஹ்வுடைய அந்த வரம்பினுடைய அல்லாஹ்யே தடுத்த விடயங்களின் ஓரத்தில் விளிம்பில் நிற்கக்கூடியவர்களுக்கான ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னால், கப்பல்ல பயணம் போகக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு சமன். அந்த கப்பல்ல பயணம் போகக்கூடியவர்கள்ல மேல் தட்டிலும் சிலர் இருக்கின்றார்கள், கீழ்த்தட்டிலும் சிலர் இருக்கின்றார்கள். கீழ்த்தட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் மேல்தட்டிலே போய் தண்ணி எடுத்துக்கிட்டு வர வேண்டும். கீழ்த்தட்டில் இருக்கக்கூடியவர்கள் சொன்னாங்க, லவ் அன் ஹரக்னா ஃபீ நஸீபினா ஹரக்கன் வலம் நூதி மன் ஃபௌக்கனா. நாங்கள் கீழே தானே இருக்கிறோம், நம்ம பகுதிக்குள்ள நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள தானே தண்ணி எல்லாம் இருக்குது, ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி எடுக்க வேண்டியதானே, எதுக்கு நாங்கள் மேலே போய் அவங்களுக்கு நோவினை கொடுக்க வேண்டும்? ஒரு நல்ல எண்ண மாதிரியான ஒரு வார்த்தை பாருங்க, அவங்களை நாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும், நம்ம தான் ஓட்டையை போடுவோமே என்று சொல்லி அவர்கள் ஓட்டை போட தொடங்கினால், ஃபைன் தரக்கூகும் ஒமா அராது ஹலகு ஜமீன், அவங்கள அப்படியே பரவாயில்ல அவங்கள பகுதி தானே நீங்கள் போடுங்க இல்லாட்டி இருங்கன்று விட்டால் எல்லாரும் தான் மூழ்குவாங்க. கீழே ஓட்டையை போட்டால் கீழ்த்தட்டு மட்டும் மூழ்குமா? கப்பலே என்ன செய்ய போகுது? மூழ்க போகுது. இது மாதிரி தான் ஒரு மனிதன் தவறு செய்யும் போது நமக்கென்னு இருந்தால் அழிவு எல்லாருக்கும் தான், அழிவு எல்லாருக்கும் தான். ஆக நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். இதில் தீமையை தடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நன்மை எவரோ ரொம்ப லேஸ், வீடு வீடாக போய் கதவை தட்டி பள்ளிக்கு வாங்க பயம் நடக்குது தொழுக வாங்கன்னு சொல்கிறதெல்லாம் லேசி, பாவத்தை தடுக்கிறது இருக்கிறேன் அப்போ தான் எதிர்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாவத்தை தடுக்கணும், நமக்கு என்ன விட்டுட்டு இருந்தா எல்லாருமே மூழ்க வேண்டி இருக்கும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் எல்லோருமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே, நமக்குரிய ஒரு முக்கியமான ஒரு கடமை தான் நன்மை ஏவி தீமையை தடுக்கிறதும் நல்லமல்களில் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறதும். எனவே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாக நாம் மறுமையில் வெற்றியாளர்களாகலாம். இல்லாமல் அல்லாஹாக்கு சுபஹான தலா நம் அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.